தாயும் நீயே தந்தையும் நீயே. ஹாப்பி பர்த்டே மை டியர் தல அஜித் சார் அண்ட் மை மேன் மை மோட்டிவேஷன் மை இன்ஸ்பிரேஷன் மை ரோல் மாடல் மை எவ்ரி திங் மை காட் எல்லாமே எனக்கு எனக்கானவர் அப்படின்றதான் நான் வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. அப்படி இருக்கல அந்த மனுஷனுக்கு ஒரு மைல் ஸ்டோன் 50th பர்த்டே அப்படின்றத இந்த வருஷம் இன்னைக்கு நாள்ல வந்து கொண்டாடுறாரு. இன்று போல் என்றும் சந்தோஷமா இருக்கணும், இதை விட இன்னும் பயங்கரமான உச்சநிலை அடைஞ்சு மக்களுக்கு சில நன்மைகளையும் நல்ல நன்மைகளையும் செஞ்சு அவர் ஆரோக்கியத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட சேனல் சார்பா என்னோட சார்பா என்னோட சார்பா என்னோட குடும்பத்தை சார்பாகவும் பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து என்னோட மனுஷனுக்கு எனக்கானவருக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன். எல்லாரும் நம்ம தலை பர்த்டே அப்படின்னா அவரோட லைஃப் ஜார்னி எப்படி இருந்துச்சு, சின்ன பிள்ளையில எந்த ஒரு இது இல்லாம வந்தாரு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம சினிமாவுக்குள்ள வந்தாரு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியாச்சு. வருஷம் வருஷம் அதே விஷயங்களை வந்து பேசி 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 அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஜித் குமார் அப்படின்ற மனுஷனை ஏன் வந்து உனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஏகப்பட்ட டைம் அப்படின்றது மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி எதுக்கு உனக்கு பிடிக்குது, எதுக்கு உனக்கு பிடிக்குது, அஜித் குமார் நத்திங் டு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். அஜித் குமார் அப்படின்ற ஒரு மனுஷனை ஏன்டா இவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அஜித் குமார் அப்படின்ற நேம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் எமோஷனலாக நான் வந்து கனெக்ட் ஆயிருக்கேன் அந்த ஒரு நேமுக்குள்ள அப்படின்றத தாண்டி அவரோட முகத்துல நான் வந்து அப்படியே அடிமையா இருக்கேன் அப்படின்றதான் உண்மை. அவரோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஜாலியா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல டிப்ரெஸ் ஆகி இருக்கும்போது வீடியோ போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ வியூஸ் போல அப்படின்னா சில டைம் அப்படியே மைண்டு வந்து ஒரு விதமான ஃபீலிங்குள்ளே போகும். அப்பம்போதுனா அவரோட ஃபேஸை வந்து பார்க்கல எனக்குள்ள ஒரு ஒரு விதமான அப்படியே புத்துணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவரோட முகத்தை பார்க்கல எனக்கு வந்து கிடைக்கும். அது என்ன ரீசன் ஏது ரீசன் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன் அவரோட வாழ்க்கை முறையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, அவரோட வாழ்க்கையில் அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் வாங்கின துரோகங்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ளே வந்து பர்சனலாக அடிக்ட் ஆகி நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கூட நான் அடங்கி போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கும் அந்த மனுஷனுக்கும் ஏகப்பட்ட கனெக்டிவிட்டிங் வந்து இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது, மாற்றுக்கிறது சொல்லவும் முடியாது. அவரோட படங்கள் வரும்போது சரி, என்னை விட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் எந்த ஒரு ஃபேன் பாயாக இருந்தாலும் யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அவரோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா என்னை விட யாருமே நல்ல விஷயம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபேன் பாயும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு ரீச்சான ஒரு முகம் அப்படின்னு தான் நான் அஜித் சார் அப்படின்ற ஒரு மனுஷனை வந்து சொல்லுவேன். பட் ஒன் திங், அவரோட சில டைம் யோசிப்போம், என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் நமக்கு ஒண்ணுமே பண்ணல ஆனாலும் நமக்கு பிடிக்குது, உங்க பெத்த அம்மா அப்பா இவங்க பண்ணாத இவர் என்ன நமக்கு பண்ணிட்டாரு, ஸ்கிரீன்ல வந்து டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, டயலாக் பேசுறாரு, விதவிதமா ஸ்டைலா ட்ரெஸ் பண்றாரு, கோட் ஷூட் பண்றாரு, எல்லாமே அவர் சம்பாதிக்கிறாரு, அவரோட ஃபேமிலிக்கு போகுது, நமக்கு நாம என்ன என்ன ஒரு பர்பஸ்க்காக அவரை வந்து தலை மேல தூக்கி வச்சு நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு வணங்குறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கல. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், ரசிகனா இருங்க, ரசிகனா மட்டுமே இருக்காதீங்க, முதல்ல குடும்பத்தை பாரு, அப்புறம் வந்து டைம் இருந்தா ஓகே டைம் இருந்தா என் படத்தை பாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இளைஞர்களா இருக்கீங்க, இதுதான் உன் டைம் ஓகேங்களா, 35 வரும்போது எதுவுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பின்காலத்து யோசித்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. சில இன்டர்வியூனா முன்னாடி அந்த பில்லா டைம்ல கொடுத்த இன்டர்வியூனா பார்க்கும்போது மனுஷன் எப்பயோ என்னென்னமோ யோசித்து வச்சுட்டாரியா, சே யாருக்கும் எந்த இடத்துல அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம மங்காத்தா பட டைம் 2011 பார்த்தீங்கன்னா மன்றத்தை எல்லாத்தையும் கலைச்சிட்டு என்ன மன்றத்தை எல்லாத்தையுமே கலைச்சிட்டு ரைட்டு உனக்கு என்ன நீ என்னோட மனசுல எப்பவுமே இருப்ப, நான் வந்து உங்களோட மனசுல இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை எப்பவுமே இருக்கு ஓகேங்களா. அதுக்காக இந்த ஒரு தலைவன் அவனுக்கு ஒரு தலைவன் அவனுக்கு ஒரு தலைவன் இந்த ரசிகர் மன்றம்னா பார்த்தோம்னா செயலாளர் தலைவர் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் இப்படின்னு சொல்லி சில பட்டங்கள்லாம் இருக்கு. நான் குறை சொல்ல விரும்பல, ஸ்டில் இருந்தாலும் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்துல எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம்ப்பா ஓகேங்களா, எனக்கு ரசிகர் மன்றம் எதுவுமே வேணாம், விருப்பம் இருந்தா படத்தை பாரு
இல்லையா மூடிட்டு போ, எனக்கு ரசிகர் மன்றம் எதுவுமே வேணாம், எனக்கு என்னைய பிடிச்சவங்க எப்பவுமே என் பின்னாடி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுதான் என்னமோ தெரியல இப்பவும் அவரோட நிலைமை அப்படின்றது அவ்வளோ ஒரு ஹையில போய் இருக்கு அப்படின்றது என்னோட பர்சனலா எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம். கண்டிப்பா அதுல எந்த வித மாற்றுக்கத்தும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நம்ம அஜித் சார். கண்டிப்பா அஜித் சாருக்கு இந்த வருஷம், இந்த இயர், வரப்போற இயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமா அமையணும். தலை 50 பர்த்டே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணல. ரீசன் எல்லாத்துக்கும் தெரியும், கொரோனாவோட செகண்ட் வேவ், ஏகப்பட்ட சினிமா செலிபிரிட்டிஸ் இறந்துட்டாங்க, முக்கியமா விவேக் சார் அண்ட் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரி படத்துலயா சம்திங் ஒரு படத்துல நடிச்சிருந்த வயசான தாத்தா இப்படின்னு சொல்லி சினிமா பிரபலங்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அண்ட் மக்களும் ஆக்சிஜன் இல்லாம இறந்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கொண்டாட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஃபேன்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அண்டு அவங்க சைட்ல இருந்து வந்த ஒரு முடிவு, நல்ல முடிவு அப்படின்றது நம்மளோட பர்சனலான ஒரு ஒரு நல்ல விஷயமா வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம். அப்படி இருக்கல அஜித் சார் அப்படின்ற ஒரு மனுஷன் எது பண்ணாலும் நல்ல விஷயமா தான் இருக்கும். பிறந்தநாள் கொண்டாட வேணாம், May 1 என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச விஷயமா இருக்கட்டும், அவரோட அந்த கட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம், துணிவே துணை. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிவே துணை, துணிஞ்சு பண்றா வர்றதா பாத்துக்கலாம்டா அப்படின்றதான் நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம். நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இன்னும் 100 வருஷத்துக்கு உடல் நலத்தோட உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தோட சார்பாகவும் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அதுரே மை டியர் தலை. நன்றி.